வணக்கம். ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறியிருக்கு. இதோட மற்ற பொருளையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் இதோடு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பு இதுக்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் தேவைப்படும், காரம் கொஞ்சம் மைல்டாக தான் சேர்க்கணும். ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அதில் இருக்க பூ பிஞ்சு எல்லாத்தோடையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நான் விசில் போடலை, சும்மா மூடி வச்சு தான் வேக வச்சேன். இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை லேசாக கசப்போடு தான் இருக்கும். கசப்பு ரொம்ப தெரியாமல் இருக்கணும்னா பருப்போட அளவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. தக்காளி இன்னொன்று சேர்த்துக்கிட்டால் கசப்பு கொஞ்சம் குறைச்சலாக தெரியும். இதை நல்லா கறிவடம் போட்டு தாளித்து எடுத்துட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒருக்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கறிவடம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். கடுகு சீரகம் போட்டு கூட தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னு வேக வச்சுருக்க கீரையில் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கடைஞ்சி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை அல்சருக்கே நல்ல மருந்து, வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு எல்லாத்தையுமே சரி பண்ணும். சிறு கசப்போடு இருக்க இந்த கீரையை அப்பப்போ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்தோன்னா சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். மணத்தக்காளி பருப்பு ரெடியாக இருக்கு. இன்றைக்கி நான் இதை தினையரிசியில் உப்புமா பண்ணியிருக்கேன், அதோடு தொட்டுக்கிறதுக்காக சர்வ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி பருப்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.